ഫേമസ് ക്രിക്കറ്റ് ദ 100 വുമൻ കോമ്പറ്റീഷൻ 2021 ല എലിമിനേറ്റർ ഓവൽ ഇൻവിസിബിൾ ബോമിംഗ്ഹാം ഫീനിക്സ് കടയിൽ നടക്ക പോകുന്നത് അതോടെ ഫാന്റസി പ്രിവ്യൂ പാക്ക പോകും ரொம்ப லேட்டா தான் போறேன் வீடியோ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த ரேஞ்ச் தான் உங்களுக்கு ரீட் பண்றதுக்கு இருக்கும் அதல பாருங்க கொஞ்சம் குயிக்கா முடிக்கணும்னு நினைக்கிறேன் குயிக்கா முடிக்கலாம் ஆனா இன்ஃபர்மேஷன் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா கொடுக்க பார்க்கறேன் லண்டன் கெனிக்னரோ உள்ள தான் இந்த மேட்ச் நடக்க போகுது 140 அப்படிங்கிறது ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தது அதுக்கு அப்புறம் 120 ரேஞ்ச் தான் ஸ்கோர்ஸ் வந்துட்டு இருக்கு நியூட்ரல் ட்ராக்கா கன்சிடர் பண்ணலாம் விக்கெட்ஸ் அப்படின்ற வகையில் இந்த மேட்ச் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு நாக் அவுட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி வரும்போது நர்வஸ் இருக்கும் விக்கெட்ஸ் நிறைய விழும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது சில இன்எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸை இந்த மாதிரி மேட்சஸில் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே பெட்டராக இருக்கும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை தெளிவாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் August 23 PM இந்த மேட்ச் அவங்களோட டைமுக்கு நம்மளோட டைம் 7:30 PM அப்படின்னு சொல்லிக்கிறேன் 11 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தா பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸை பொறுத்த வரைக்கும் மெரி கெல்லி உள்ளே வருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புக்கு சஃபாலி வர்மா அவைலபிள் இல்லை இன்னொரு சைடு ஜார்ஜியா எல்விஸ் உள்ளே வந்துருவாங்க போன மேட்ச் ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க ஃப்ராங்க்லினுக்கு பதிலாக வரலாம் அப்படின்றது தான் பாசிபிளி ஃப்ராங்க்லின் உள்ளே வச்சுக்கிட்டு கேட்டி மேக்கை ஓப்பன் பண்ண வைக்கும் வைக்கலாம் பாசிபிள் ரொம்ப லெஸ் பாசிபிள் தான் பார்ப்போம் அது மட்டும் ஓவல் இன்விசிபிள் பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்ச் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்றது தான் அவங்க சைடை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதே டீமோட போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு ஸோ எவ்லின் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டிங் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அதே நேரத்தில் லெஃப்ட் ஹேண்ட் மீடியம் ஃபாஸ்ட் கூட இருக்கு சம்டைம் பவுல் பண்ணுவாங்க பட் வெரி ரேராக தான் பார்க்குறேன் ஆனால் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்துட்டு இருக்கு மெரி கல்லியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் பேட்ஸ்மேன் பெரிய ஸ்கோர் அப்படின்றது எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு தெரில அந்த நேரத்தில் ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்றது இருக்கு ஓப்பனிங் டொமஸ்டிக்கில் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க அதனால் அந்த சான்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் எம்இ எலன் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி பேட்டிங் அதே நேரத்தில் விக்கெட் கீப்பிங்கில் இருக்கும் அப்படின்றது தெரியும் இன்டர்நேஷனல் லெவலில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு கேட்டி மேக் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பண்ணுறதுக்கும் சின்ன சான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பட் மெரிக்கலி இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகம் எரின் பர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப் பிரேக் போல ரைட் ஹேண்டு அதே நேரத்தில் ஸ்வீப் சூப்பராக ஆடக்கூடிய ஒன் ஆஃப் த பிளேயர் அப்படின்னு பார்க்கலாம் இசபெல்லா அவங்க பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியான பேட்டிங் இருக்குது அந்த நேரத்தில் மீடியம் பேஸ் பவுலிங்கும் இருக்குது ஆனால் அவங்க பொசிஷனில் ஜார்ஜியா எல்விஸ் முன்னாடி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜார்ஜியா எல்விஸோட எக்ஸ்பீரியன்ஸை இங்கே யூஸ் பண்ணணும்னு நினைக்கலாம் அவங்களும் மீடியம் பேஸு ரைட் ஆம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் பட் இசபெல்லா அவங்க அடுத்த ஸ்டெப்பில் இறங்கலாம் அதே நேரத்தில் டேவிஸ் ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் ஆனால் ரைட் ஆம் மீடியம் பேஸ் வீசுவாங்க ஆனால் அவ்வளோ ஓவர்ஸ் போடுவாங்களா அப்படின்றது கொஷின் தான் ஏன்னா ஓரளவுக்கு டீசெண்டான பவுலர்ஸ் உங்கள் சைடு இருக்காங்க யாராவது அடிபட்டால் அவங்களுக்கு இவங்க ஒரு நல்ல பவுலிங் அப்படின் மாதிரி பார்க்கலாம் சார்லட்டை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பவுலிங் அப்படின்றது இருக்குது டொமஸ்டிக்கில் செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லையும் சரி பட் இங்கே டவுன் தாட்டை தான் வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன் கார்டன் பொறுத்த வரைக்கும் லெஃப்டாக மாத்திரா இருக்குது கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருப்பாங்க அவங்க சாதாரணமாக செம்மையாக பவுல் பண்ணுவாங்க ஃபுல்லாக ரைட் ஹேண்டர்ஸாக இருக்கிற யூனிட்டுக்கு அகேன்ஸ்டாக லெஃப்டாக மாத்திராக்ஸ் அப்படிங்கும்போது கலைக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக ஸ்லாகில் வீசக்கூடிய அந்த எபிலிட்டி உங்களுக்கு இருக்குது அஃப் அப்டஹா முகமது மக்சூடை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ணுவாங்க குறிப்பாக கேச்சிங் பொசிஷன்ஸில் நிறைய நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் லெக் பிரேக் பவுலர் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன் ஜார்ஜி ஆடம்ஸை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பேட்டிங் கொஞ்சம் குயிக் ஃபயராக ஆடுவாங்க பவர் பிளேஸை யூஸ் பண்ண பார்ப்பாங்க அப்படின்றது தான் சம்டைம் அதுவே மிஸ் டைமாக அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பவர் பிளேஸில் ஏற்கனவே லெஃப்டாம் ஆத்ராக்ஸ் இருக்குது கிறிஸ்டி கார்டன் இருக்காங்க அவங்களுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் கஷ்டப்படவும் வாய்ப்பு இருக்குது டேன்மன் நெய்பர்க்கை பொறுத்த வரைக்கும் சூப்பரான கேப்டன் இந்த சீசனில் ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க கன்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்ருக்கு சில நேரத்தில் பவுலிங்கில் ரன்ஸை கொடுத்துட்றாங்க குறிப்பாக இப்போ நியூவாக கேப் இவங்கெல்லாம் ஆட் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஓவர்ஸ் கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொல்லிக்கிறேன் பார்ப்போம் ஃப்ரான் வில்சன் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இருந்தாலும் இந்த சீசனில் ஒரு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இல்லை கேப்பை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை கலகலான போலிங் இருக்கும் போன மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஓவர் கோட்டாக வீசலை ஆனால் இந்த மேட்ச் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக அவங்களோட ஓவர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் பாசிபிளி ஃபஸ்ட் போலிங்காக இருந்தால் கேப்டன் அப்படின்ற ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்றது தான் மேடி வில்லியர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃப் பிரேக் பவுலர் ஓரளவுக்கு டீசெண்டாக வீசுவாங்க இவங்களும் இங்கிலீஷ் பவுலர் நல்லாவே பிசி பார்த்துருக்கோம் இன்டர்நேஷனல்லையும் கூட அலைஸ் கேப்சி பொறுத்த வரைக்கும் சூப்பராக விளையாடுறாங்க யங் ஏஜ் நல்ல ஸ்பிரிட்டோடு இருக்காங்க பவுலிங்லேயும் சரி பேட்டிங் அப்படின்ற வகையில் எல்லா டைமென்ஷன் 360 அப்படின்ற மாதிரி அடிக்கிற அளவுக்கு குவாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் கொஞ்சம் குயிக் ஃபயராக ஆட சொன்னாலும் ஆடவும் செய்கிறாங்க அந்தளவுக்கு ஓரளவுக்கு குயிக்காக எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்குறாங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது கார்னர் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஃபீல்டர் அப்படின்னு தான் சொல்லணும் உங்கள் பவுலிங் அவ்வளோ கொடுக்கறதில்ல ஆஃப் பிரேக் பவுலிங் அவங்ககிட்ட இருந்தாலுமே பவுலிங் அவ்வளோ கொடுக்கறதில்ல
இந்த மிட் ஆன் மிட் ஆஃபில் கேச்சஸ் அப்படின்றது பிடிக்கிறாங்க. நிறைய டைம் கேட்ச் மிஸ் பண்ணியும் பார்த்துட்டு இருக்கோம், இருந்தாலும் கேட்சிங் பொசிஷனில் அவங்க நிற்க வைக்கிறாங்க, நல்ல ஃபீல்டராக நம்புகிறாங்க அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான். கிரேஸ் கிப்ஸை பொறுத்த வரைக்கும் மீடியம் ஃபேஸ் போல நிறைய ஓவர்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்றது கொஷின் தான். நிறைய ஷேர் ஆகுது, ஏன்னா நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றதே சொல்லிக்கிறேன். சாரா பிரைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், இவங்களை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் இறங்கி இருந்திருக்காங்க, ஆனால் இப்போ அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட டவுன் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் அவங்களோட கன்சிஸ்டண்டாக இன்கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லலாம். ஃபரண்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர், சூப்பராக பவுல் பண்ணுவாங்க. அவங்களோட பவுலிங் அப்படின்றது ஸ்லாகில் இன்னும் ஸ்பெஷலாக வீசுகிறாங்க, அவங்களோட வேரியேஷன்ஸ் விக்கெட் எடுத்து கொடுக்குது. சப்னின் இஸ்மாயில் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நல்லா பவுல் பண்ணால் கூட விக்கெட் டேக்கிங் அப்படின்றது இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒன்று ரெண்டு விக்கெட் எடுக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் பேட்டிங் பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் ரைட் ஆர்ம் மீடியம் ஃபேஸ் பவுலர் அப்படின்றத சொல்லிக்கிறேன். நல்ல இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி மேட்ச்சில் சப்னின் இஸ்மாயிலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஃபேண்டசி டிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது க்ளௌடியாக இருக்கும், மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. நியூட்ரல் ட்ராக்காக கன்சிடர் பண்ணலாம், அவ்வளோ பெருசாக ஸ்கோர் வரல இந்த சீசனில் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். மேக்ஸிமம் விக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு சைடுமே அது ஸ்பின்னர் பேசர் எப்படி பார்த்தாலும் விக்கெட்ஸ் விடுவாங்க. குறிப்பாக ஸ்லாக் பவுலர்ஸ் ரெண்டு சைடுமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, விக்கெட் எடுக்கலாம் அப்படின்றது இருக்குது. 20 ஓவர்ஸ் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எரின் பர்ன்ஸ், ஜார்ஜியா எல்விஸ், கிறிஸ்டி கார்டன் இவங்க சைடு பார்க்கலாம். இந்த சைடுன்னு பார்க்கும்போது கேப் ஃபரண்ட் அண்ட் இஸ்மாயில் அப்படின்னு பார்க்குறேன். சில ஓவர்ஸ் வந்து டேன் வென் நைக்கார் வீசலாம், அவங்களே கொஞ்சம் நல்லா வீசிட்டாங்க, இனிஷியலாக விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க 4 ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். கார்டனருக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அலைஸ் கேப்சி ப்ராபப்ளி அதிகமான ஓவர்ஸ் வீசலாம், லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்ற வகையில் குறைவாக தான் இருக்குது. மேடி வில்லியர்ஸ் அதிகமான ஓவர்ஸ் வீசலாம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான மேட்ச்சு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கூட பார்ப்பாங்க. ஸோ அதை ஆன் டைமில் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த ஸ்லாகில் ஜார்ஜியா எல்விஸ் கிறிஸ்டி கார்டன் வந்து வீசுவாங்க அப்படின்றது இந்த சைடு. அதே வந்துட்டு ஓவல் இன்விசிபிள் பொறுத்த வரைக்கும் கேப் அண்ட் ஃபரண்ட் வீசுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு. கேப்டன் வைஸ் கேப்டன் லிஸ்ட்டு போட்டிருக்கேன். பவுலர்ஸை கொஞ்சம் கிராண்ட் லீக்லலாம் ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் மேன் நைக்காருக்கு கேப் இந்த மாதிரி ஆட்களே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம பவுலர்ஸை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்றது இருக்குது. கேட்டி மேக்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க, அவங்களாம் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பவுலர்ஸை ட்ரை பண்ணுறது கூட உமன்ஸ் கிரிக்கெட்டில் பொதுவாக எல்லோரும் வச்சிருக்க ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் பேட்ஸ்மேன் சைடு யார் ஸ்ட்ராங்காக இருக்கவங்களோ அவங்கள தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே வரும்போது கிராண்ட் லீக் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எவ்லின் ஜோன்ஸ் கூட ஒரு சூப்பர் சாய்ஸ், ஏன்னா அவங்களோட பேட்டிங் டச்சு சூப்பராக இருக்குது, நல்லாவே பேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெரி ரேராக தான் பவுல் பண்ணுறாங்க, பட் இன்றைக்கி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணணும், பவுல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் விக்கெட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோடய டீமை ஷோ பண்ண என்ன டீம் பொறுத்த வரைக்கும் கேப்பு, கேப்டன், வைஸ் கேப்டன் நெய்க்கா இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். எரின் பர்ன்ஸ், ஆர்லெட்டு, இங்கே கார்டன், கிறிஸ்டி கார்டன் எடுத்திருக்கேன், சூப்பராக பவுல் பண்ணுறாங்க. இசி ஓங் சூப்பர் சாய்ஸு, அவங்க கூட நல்ல சாய்ஸ் ஒரு வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு, ஏன்னா பேட்டிங்லேயும் கொஞ்சம் குவாலிட்டி காட்டுறாங்க. ஸ்லாகில் போட்டாலும் விக்கெட் டேக்கிங் பாலாக போகிறாங்க, இந்த நெகட்டிவ் லைன் அப்படின்றது போகிறதுல ஃப்ளைட் பண்ணி போடுறாங்க, அதில் விக்கெட்ஸ் எடுத்துடுறாங்க. ஃபரண்ட்டை பொறுத்த வரைக்குமே கலக்கிடுறாங்க, பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்கள கூட நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். வில்சன் எடுத்திருக்கேன், அந்த பொசிஷனில் கொஞ்சம் கெல்லி மாதிரி ஆட்களை கூட மாற்றி எடுத்துக்கலாம். வில்சன் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சொதப்பிட்டே வராங்க, லெஃப்டாக மாத்திராக்ஸும் போது இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. கிறிஸ்டி கார்டனுக்கு கண்டிப்பாக கஷ்டப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே வந்து கெல்லி எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். கிரெடிட் ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் இருக்கும், ஏன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சஃபாலி வர்மா இல்லாதனால அது கொஞ்சம் மேனேஜபிளாக தான் இருக்கும். இந்த ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா விளையாடுவாங்க, அவங்களும் ஒரு நல்ல சாய்ஸ் டு வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்கலாம். விக்கெட் கீப்பர் பாயிண்ட்ஸும் எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் டீம்ஸை ட்ரை பண்ணுங்கள், ஆன் டைமில் டெலிகிராம் டீமை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கான ஒரு சின்ன உள்ள சேஞ்சஸோடு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். என்னோடய டெலிகிராமோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. எம்எஸ்டி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா கூட போதும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ முடிந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் கீழே போஸ்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.